இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? அதுதான் சார் என்னோட பிரச்சனையே. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. லோகத்துல உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். வணக்கம்ங்க, இப்போதான் குதிரைவால் படத்தை பார்த்துட்டு வரேன். நான் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மறந்ததில்ல. ஒரு இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு இவ்வளோ ஒரு வாக்கியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததில்ல. ஸ்டார்டிங் ஃப்ரம் பெர்ஃபார்மன்ஸும் சரி, சினிமாட்டோகிராஃபி சரி, அவன் ப்ரெசென்ட் பண்ணி இந்த மொத்த விதமே சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஒயிட்ல மட்டும்தான் மொத்த படத்தையே ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சிங்கிள் சிங்கிள் ஷாட்ஸ், எல்லாமே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கு நினைக்கிற ஒரு ஷாட்டும். அது எதுவுமே வந்து ரொம்ப போல்டான டிசிஷன் இருக்குது இந்த மாதிரி பார்க்குறது. ஏன்னா எதுக்குமே வந்து ஒரு கட்டோ க்ளோஸோ எதுவுமே போகும். த்ரூட்டாக நம்ம அது கூடவே ஒரு ட்ரைவ் பண்ணி கூட்டி போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப புதுசான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நீங்கள் இதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் கங்க்ராட்ஸ் டு தி என்டையர் டீம். ரஞ்சித்னா திருப்பி திருப்பி இதே மாதிரி புது புது முயற்சிகளாக பண்ணியிருக்காரு. ஸோ அது ரொம்ப வரவேற்கு, அதை அவர் கண்டிப்பாக வரவே நம்புகிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், மணிகண்டன் பேசுகிறேன். பொதுவாக வந்து இப்படி ஒரு சரியில்லான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம யோசிக்கிறது அப்புறம் இல்லை பேப்பரில் எழுதுறதுங்கிறதே ரொம்ப சவாலான விஷயம். பட் அது வந்து ஒரு திரை வடிவமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்வையாளனுக்கும் கடத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்க். அந்த டாஸ்க்கை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கற்பனை வளத்தோடு இது செஞ்சுருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த படம் பாருங்கள். ஒரு ஒரு நம்ம முழுசாக வந்து ஒரு கனவை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கனவை வந்து ரீகால் பண்ணுறதான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. நான் ஒரு புது புதுசாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மூவி எனக்கு. ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு சைக்கடலிக்கு வந்து நம்ம வந்து தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேமிலி கூட இருக்குது. ஏன்னா ஒரு கோலம் ஒரு ஷார்ட் ஒன்று பார்த்தேன் நான். எங்கள் வீட்லேயே ஒரு சைக்கடலில் தான் இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஒரு இந்த மூவி வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. முதல் இந்த மாதிரியான ஒரு மூவிஸ்லாம் இவங்க பண்ணதுக்கு யாழுக்கும் நீளமுக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மூவி இது. ஆக்சுவலாக ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இது. நம்ம வந்து நீ கதையை பற்றி பேசுகிறதோ அதுக்குள்ளே இருக்க கண்டனை பற்றி பேசுகிறதோ கிடையாது. நீ உட்காந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ எல்லாருமே தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் இந்த படத்தை. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லா டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, இந்த படம் எடுக்கிறது என்ன சொல்கிறது, இந்த படம் ஏன் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏன் உருவாச்சுன்னா, ஏன் வந்து ஒரே மாதிரியான சினிமா எடுக்கணும் அப்படின்றது தான். ஒரே மாதிரியான ஏன் கதை சொல்லணும் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. இந்த ஒரே மாதிரி கதை சொல்கிற அந்த ஸ்டீரியோடைபிக்கான ஒரு ஸ்டைலையே பிரேக் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. லைக் அதனால தான் வந்து மனோஜ் ராஜேஷ் என்கிட்ட வந்து மீட் பண்ணி பேசுகிறப்போ, இந்த கதையை நான் கேட்குறப்போ, இந்த கதைக்குள்ளே இந்த கதையை எடுக்கிறதுக்கு நானும் சப்போர்ட்டாக ஒரு ஆளாக இருக்கணும்னு நான் வந்து முடிவு பண்ணேன். அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன். லைக் இந்த படத்தை வந்து இது கரெக்டாக ஒரு படமாக எடுக்கணும், இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இது மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஏன்னா இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள்கிட்ட வந்து உருவாக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இது மேலை நாடுகளில் நிறைய பேர் இதை இந்த ஃபார்மை ட்ரை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக லூயி புனிவல்லேருந்து பசுவல் நிறைய பேர் வந்து இதை ஒரு ட்ரீமை ட்ரை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஆனால் வந்து தமிழில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் வந்து உருவாச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட சினிமா வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியமுக்கு வந்து ஒரு 70-80 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகள் கழிஞ்சு வந்து தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு மூடை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருந்தது. சரி, அதையே வந்து நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? லைக் வந்து இப்போ இவர் டாக்கோஸ்கியோட படங்களை பார்க்குறப்போ நமக்கு சில எண்ணங்கள் தோணும். ஏன் நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இப்போ நான் எடுக்க முடியல, சரி எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஏன் ஆதரவாக இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் ஆரம்பித்தது தான். லைக் இந்த படம் முழுக்க முழுக்க எந்த விதமான வியாபார நோக்கத்தோடு டெஃபினட்டாக எடுக்கலை. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் இப்போ நாங்கள் பண்ண செலவு பண்ண காசு எங்களுக்கு திருப்பி கிடச்சது நான் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது வந்து இந்த படத்தோட முதலீடு மட்டுமே கிடையாது. இது வந்து வெறும் குதிரைவால் படத்துக்கான முதலீடு மட்டுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு முதலீடாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படத்தை நான் ரீடைன் பண்ணுறத நான் பார்க்குறேன். நான் டெஃபினட்டாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆடியன்ஸை கடத்த முடியும்னு நம்புகிறேன். இப்போ இதில் என்னென்னா புரியுது புரியல, லைக் வந்து இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற ஒரு டிஸ்கோஸ்க்குள்ளேயே நான் இந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் லைக் வந்து இது ஒரு அனுபவம் தான். இது இப்போ எப்படி ஒரு காற்று வந்து நம்ம மேலே படுறப்போ வந்து ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு ஏற்றபடி காற்று வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வை கொடுத்துட்டு போகுது. இல்லை அந்த மாதிரி ஏன் சினிமா இருக்கக்கூடாது? அந்த மாதிரி ஏன் ஒரு லாங்குவேஜை நம்ம வந்து உருவாக்கக்கூடாது? அந்த மாதிரி லாங்குவேஜை உருவாக்குற சினிமாக்களை நம்ம ஏன் வந்து தயாரிக்கக்கூடாது? இப்படி பல எண்ணங்கள் மூலமாக தான் இந்த படம் வந்து உருவாச்சு. இதுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்த யாழி ப்ரொடக்ஷனுடைய விக்னேஷ்க்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்வேன்.
விக்னேஷ் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஏன்னா வந்து இது பல கட்டங்களில் வந்து நின்றுக்க வேண்டிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஏன்னா அதாவது நினைத்த பட்ஜெட்குள்ளே எடுக்க முடியாமல் போன விஷயமா இருக்கலாம். லைக் வந்து இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஏன் ஓடிடியில் மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கலான்னு தோண ஒரு விஷயமா இருக்கலாம். லைக் ஆனால் வந்து இது சினிமா தியேட்டரில் கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து கடைசி வரைக்கும் பிடிவாதமாக இருந்த மனோஜ் உள்ளிட்ட குழுவினர்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து விக்னேஷ் தான். அவங்களுடைய ஆர்வத்தை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் வந்து இந்த படம் எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து இன்னும் பல படங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனாக அமையும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இதோட ரைட்டிங்காக இருக்கும், இதோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இதை வந்து அவங்க சீனை வந்து கிராக் பண்ண விதமாக இருக்கட்டும், இது வந்து என்னென்னா ஒரு ரெகுலராக நம்ம பண்ணுற சினிமாவிலேருந்து டெஃபினட்டாக மாறுபட்டு இருக்குது. இதை மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி இந்த அக்செப்டன்ஸ் மூலமாக இன்னும் நிறைய சினிமாக்கள் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தமிழ் நல்லுலகம் எங்களுக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி, தேங்க்யூ. சினிமா வந்துட்டீங்க, நீங்கள் வந்து கண்டினியூஸாக படங்கள் பண்ண ஆரம்பிச்சப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் அவ்வளோ வருஷம் வந்து நம்ம நேஷனுக்காக சர்வ் பண்ணியிருக்கிறீங்க, இங்கே வந்துட்டு கேமரா முன்னாடி இந்த ஆக்ஷன் கட்டு பிரேக் இதெல்லாம் எப்படி இருந்தது? எனக்கு அதை தெரியல, ஹவு எனக்கு ஒன்றுமே தெரில, நான் எப்படி பண்ணுறது எனக்கே தெரியாது. ரியலி சம்திங் பை காட்லெஸ் ஐ திங்க். ஓகே சார், இப்போது நீங்கள் வில்லன் கேரக்டர்ஸாக நிறையா பெக்குலராக பண்ணியிருக்கிறீங்க, நல்ல ஃபேமஸ் வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாம். உங்களுக்கு தோணுமா நம்ம ஏன் வில்லன் கேரக்டருக்கு மட்டும் ரொம்ப அடாப்டாக இருக்கிறோமோ அப்படின்னு டேரக்டர்ஸ் பிக் பண்ணுறாங்க? சுந்தர்சி சார் ஒரு வார்த்தை சொன்னார்,